السلام عليكم ورحمة الله وبركاته. சமகாலத்தில் உலகளாவிய மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளின் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளின் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனையை வெற்றி கொள்ள பொறுமை கட்டாயம் தேவை. அந்த பொறுமையை உரிய இடத்துல உரிய நேரத்தில் உரிய முறையில் கடைபிடிக்கிறதுக்கு நமது முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது அவர்கள் எப்படி முன்மாதிரியாக நடந்து கொண்டார்கள் என்ற பகுதியை படிக்கிறது எங்கள் அனைவர்களுக்கும் ஒரு பாடமாகவும் முன்மாதிரியாகவும், நாங்களும் இந்த காலத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி அல்லாவிடத்தில் நெருங்கிறதுக்கு உதவியாகவும் ஆகும் என்ற வகையில் இந்த சுருக்கமான சிறிய சிறிய சரித்திரங்களை ஞாபகப்படுத்துகிறோம். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கத்திலையும் இருந்தது, அவர்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது தமது முன்னோர்களுக்கு ஏற்பட்ட முன்னோர்களான நபிமார்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டங்களை நினைத்து தன்னுடைய மனதை அவர்கள் சமாதானப்படுத்தி கொள்வார்கள். அது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையும் தான். ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், ரசூல்மார்களில் உறுதிமிக்க அந்த ரசூல்மார்கள் பொறுத்ததை போன்று நீங்கள் பொறுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டி கொடுத்ததற்கிணங்க பல நிகழ்ச்சிகள், மனதை நோகரிக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் முன்மாதிரியாக எடுத்திருக்கிறார்கள். ரஹிமல்லாஹு அஹி மூசா லக்து ஊதிய பி அக்சர மின் ஹாதா ஃபஸ்பர், அல்லாஹ் எனது சகோதரன் மூசாவுக்கு ரஹ்மத் செய்வானாக, இதைவிடவும் அதிகமாக அவர்கள் நோவிக்கப்பட்டு பொறுத்தார்கள் என்று சொல்லி தானும் அந்த பொறுமையை முன்னோர்களுடைய முன்மாதிரி இருந்திருக்கிறார்கள். இதுபோன்று நம்மளுடைய சலஃபு சாலிஹீன்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு முன்மாதிரி. சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சோதனையில் வெற்றி கண்ட ஒரு மாமனிதர், மனிதர் திலகம் அவர்கள், அவர்களுடைய பரம்பரை மகளுடைய பிள்ளைதான் ஹஜரத் உருவா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுடைய மகன் ஹிஷாம் இப்னு உருவா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி என்று நாங்கள் பார்ப்போம். சொல்கிறார்கள், எங்களுடைய அவர்களுடைய தந்தை உருவத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் வலீத் இப்னு அப்துல் மலிக் என்ற அந்த ஹலீஃபாவை சந்திப்பதற்காக புறப்படுகிறார்கள். வாதில் குரா என்ற இடத்துக்கு வந்து நெருங்கும்போது அவர்களுடைய காலிலே ஏதோ ஒரு வலி, ஒரு நோய் ஏற்படுகிறதை உணர்கிறார்கள். அங்கே காலிலே ஒரு காயம், ஒரு பழுதும் வெளிப்படுகிறது. பிறகு அவர்களுடைய அந்த வலி அதிகரித்து கொண்டே போக அவர்கள் வலிதிடத்தில் வந்து சேரும்போது அவர்களை தூக்கு அந்த கட்டிலே வைத்து தூக்கி கொண்டு தான் வரப்பட்டார்கள், நடக்க முடியவில்லை. பின்னால் வலீத் இவரை பார்த்தவுடன் சொன்னார்கள், அபு அப்துல்லா அந்த பழுது வந்திருக்கிற இடத்த காலை வெட்டுங்கண்ணா. இவரும் அதற்கு சம்மதிக்கிறார், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கன்னு வைத்தியரை கூப்பிடுறார் வலீத். சொன்னார்கள், நினைவை மாற்றக்கூடிய, பொதுவாக ஆப்ரேஷன் பண்ணும்போது நினைவு மாற்றித்தானே ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே மருந்த குடிங்கண்ணா. ஆனால் அவர் குடிக்க முன்வரல. ஒரு கட்டத்தில் வேறு ரிவாயத்தில் இருக்குது, எனது புத்தியை போக்கி அல்லாஹ்வுடைய நினைவை மாற்றக்கூடிய அந்த மரத்தையும் மருந்தையும் நான் குடிக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தார்கள். அது அவர்களுடைய யக்கீன், அது அவர்களுடைய நிலைப்பாடு. பின்னால் அவர்களுடைய கால் வெட்டப்படுகிறது, நிஸ்பு சாக், கண்டை காலின் பாதியிலிருந்து வெட்டப்படுகிறது. அவர்கள் பச்சையாக உணர்வோடு இருக்கும்போது வெட்டப்படுகிறது. ஹஸ் ஹஸ்ஸண்ட அந்த ரெண்டு மூணு வார்த்தைகளை தவிர வேறு எந்தொரு சத்தமும் அவர்கள் போடலை, தாங்கி கொண்டாங்க. வலீத் இப்னு அப்துல் மலிக் சொன்னார்கள், எந்தொரு வயதாளியும் இவரை விட பொறுமைசாலியான ஒரு ஷேகை நான் கண்டதே இல்லை என்று சொல்கிறார். அதே பிரயாணத்தில் அவர்களுக்கு மற்றொரு சோதனை வருகிறது. அவர்களுடைய மகன் முஹம்மத் பின் உருவா அவர்கள் அந்த சஃபரிலே மரணிக்கிறார்கள். அவர்களும் முஹம்மத் பின் உருவாவுடைய தாயும் மேல் மாடியிலிருந்து வலீதுடைய குதிரை காலையிலே, குதிரைகளை கட்டக்கூடிய அந்த காலையிலே வந்து விழ ஒரு குதிரை க
காலால் தாக்க முஹம்மது பின் உருவா ரஹிமஹுல்லா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். ஆனாலும் அந்த நிகழ்வு நடந்தபோதும் எந்தொரு வார்த்தையையும் கவலைப்பட்டு எந்தொரு உளறல் வார்த்தைகளையும் ஹஜரத் உருவா ரஹமத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாவிக்கவே இல்லை. வாதில் குராவுக்கு வந்தபோது சொன்னார்கள், லக்கத் லகீனா மின் சஃபரினா ஹாதா நஸபா, எங்களுடைய இந்த பிரயாணத்தில் நாம் கஷ்டத்தை சந்தித்தோம். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவு கூறுகிறார்கள். பிறகு பாருங்கள், இங்குதான் ரெண்டு சோதனைகளை, பாரிய சோதனைகளை, முதலாவது தன்னுடைய காலை இழந்து வருகிறார்கள், இரண்டாவது தன்னுடைய அன்பான குழந்தையை பறிகொடுத்து விட்டு வருகிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு சோதனை மனதிலே இருக்கும். பொதுவாக மனிதனிடத்தில் இருக்கிற வழக்கம், சோதனை வரும்போது இழந்ததை தான் சொல்வாங்க. இந்த காலத்தில் பாருங்கள், எல்லா மக்களும் அவரவர்களுடைய வாழ்க்கை தரத்திலிருந்து இறங்கி இருக்கிறாங்க. செல்வந்தர்கள் அவர்களுடைய நிலையிலிருந்து இறங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடையில் பொருள் வாங்கி இவ்வளவு நாள் என்று ஞாபகம் இல்லை, பொருள்களுடைய விலை தெரியாது, வேலையாட்கள் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அல்லது அதை ஆன்லைனில் புக் பண்ணி அந்த பொருள்களை பிக்மி வேறு வேறு வழிகளில், அவர்களுக்கு தெரியாது எங்களை வருகுது எங்கிட்டு போகுதுன்னு. ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை, பெரும் பெரும் செல்வந்தர்களும் கியூ வரிசைகளில் நின்று பொருள்களை வாங்கக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை. பழைய அந்த ஆடம்பரத்தை அல்லது பழைய அந்த சொகுசான வாழ்க்கையை விட்டு இறங்கி கீழொரு வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இதனால் பல பேர் மனம் தளர்ந்து போய்த்திருக்கிறாங்க. அல்லாஹ் எங்களை சோதிக்கிறானே, தாங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்துகிறான். இல்லை, அதுக்குத்தான் இந்த சம்பவம் பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்குது. எல்லா மனிதர்களும் அவரவர்களுடைய வாழ்க்கை தரத்திலிருந்து இறங்கித்தான் இந்த காலத்தில் வாழ்கிறாங்க. உலகளாவிய மட்டத்தில் இந்த இடத்துல நாங்கள் இழந்ததை நினைத்தோம்ண்டா, இப்படியெல்லாம் இருந்து இழந்துட்டோமே நினைத்தோம்ண்டா, நன்றி கெட்டவர்களாக மாறிவிடுவோம். அதுக்குத்தான் உருவா ரஹமத்துல்லாஹி முன்மாதிரியாக நினைக்கிறார்கள். இழந்தாலும் அல்லாஹ் எல்லாத்தையும் பிடுங்காமல் கொஞ்சத்தையாவது வச்சிருக்கிறானே, அதை நினைங்க, நன்றி உள்ளவராக மாறுவீங்க. பாருங்கள், உருவா ரஹமஹுல்லா சொல்கிறாங்க, யா அல்லாஹ், அந்த ரப்பு எனக்கு 7 பிள்ளைகளை தந்தான். யா அல்லாஹ், நீ ஒருவரை எடுத்து 6 பேரை எனக்கு எஞ்சி வச்சிருக்கிறாய். எடுத்த ஒருவரை நினச்சி நன்றி கெட்டவர் ஆகாமல் அல்லாஹ் 6 பேரை வச்சிருக்கிறானேன்னு நன்றி கூறினாங்க. எனக்கு 4 முக்கிய உறுப்புகள், 2 கால்கள் 2 கைகளை கொடுத்தாய், அதில் ஒன்றைத்தான் எடுத்திருக்கிறாய், அடுத்த 3 உறுப்புகளையும் வச்சிருக்கிறாய். சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய முன்மாதிரி. இருக்கிற ஞாபகத்தை ஞாபகம் செய்கிறது ஒரு மனிதனை நன்றியுள்ளவராக வச்சிடும். சொன்னார்கள், நீ சோதித்தாலும் எனக்கு ஆஃபியத்தை வச்சிருக்கிறாய், எடுத்தாலும் முழுமையாக எடுக்காமல் எனக்கு எஞ்சி வச்சிருக்கிறாய். ஆஃபியத்தை தந்துதான் சோதிச்சிருக்கிறாய், எனக்கும் வைத்துத்தான் நீ எடுத்திருக்கிறாய் என்ற வார்த்தைகளை ஹஜ்ரத் உருவா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹு தாலா இப்படியான நல்லவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக எடுத்து ஒரு ஷாக்கிராக, சாபிராக, நன்றியுள்ள பொறுமையாளர்களாக வாழ எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. ஆஹிரு தஅவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்று ஏப்ரல் மாதம், 2020 ஏப்ரல் மாதம் 6 திகதி திங்கக்கிழமை, பிறகு இஷாவுக்கு பிறகு 9:15 இந்த பதிவை நடுகிறேன். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.